நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வெடிக்கலாம். இப்போ ரெண்டு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நறுக்கி வச்சா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் அப்புறம் வந்து நம்ம இதை வறுக்கிறதுக்கு எண்ணெய் காய வைப்போம் இல்லையா, அந்த டைமில் நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம 2 கப்பளவு கிராம் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு கப் கிராம் ஃப்ளோர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஒரு வடைச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கோம், அதை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் தண்ணி ஊற்றிருக்கோம் தேவையான அளவு. இந்த மாதிரி ஆனதுக்கு தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம பால் ஷேப்பில் உருட்டிட்டு எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துடலாம். வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டே இருக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, நம்ம இப்போ இதை எடுத்துக்கலாம். நம்ம ஆனியன் போண்டா இப்போ ரெடி.